ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எப்போதும் போல தான் இதுவும் தினார் ரேட்டு, தங்கம் மற்றும் வெள்ளியின் சந்தை நிலவரம். அதுக்கு முன்னாடி குவைத் நாட்டில் இந்த நோயோட தாக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடந்த 24 மணி நேரத்தில் 1504 புதிய கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. மொத்த எண்ணிக்கை வந்து 213673 உயர்ந்துள்ளது. இந்த நோயின் காரணமாக தொடர் சிகிச்சை எடுப்பவர்கள் 14206 பேர், ஐசியுன்னு சொல்லக்கூடிய அதிதீவிர சிகிச்சை எடுப்பவர்கள் 219 பேர். இந்த நோயின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 8 பேர் மரணம் அடைந்தார்கள் அப்படிங்கிற பெரும் துயரமான செய்தி வெளியாயிருக்கு. அதுபோல் இந்த நோயிலிருந்து பூர்ணமாக குணமடைந்தவர்கள் கடந்த 24 மணி நேரத்தில் 1452 பேர் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் வெளியாயிருக்கு. அதுபோல் வந்து அதாவது 26 வயது இளைஞர் ஒருத்தர் தூக்கத்திலேயே வந்து மரணம் அடைந்தார் அப்படிங்கிற பெரும் துயரமான செய்தி வெளியாயிருக்கு. இவர் வந்து கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் பேர் வந்து ஜித்து. இவர் வந்து நைட்டு தூங்க போயிருக்காரு, அப்படியே தூக்கத்திலே வந்து அவருக்கு ஏற்பட்ட மைல்டு அட்டாக் ஏற்பட்ட அந்த மாரடைப்பின் காரணமாக மரணம் அடைந்தார் அப்படிங்கிற பெரும் துயரமான செய்தி வெளியாயிருக்கு. வாங்க தினார் ரேட்டு பார்ப்போம். இன்னைக்கு தேதி 18/3/2021. ஃபஸ்ட்டு தினார் ரேட்டு பார்ப்போம். இந்தியாவுக்கு குவைத் தினார் ஒரு தினார் இந்தியன் மதிப்பு படி 238 ரூபா போய் கொண்டிருக்கிறது. 100 தினார் வீதம் 23810 ரூபா போய் கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவுக்கு குவைத் தினார் ஒரு தினார் ஸ்ரீலங்கன் மதிப்பு படி 647.24 ரூபா போய் கொண்டிருக்கிறது. 100 தினார் வீதம் 64725 ரூபாய் போய் கொண்டிருக்கிறது. தங்கம் மற்றும் வெள்ளியின் சந்தை நிலவரம் 24 கேரக்ட் 1 கிராம் 16 தினார் 990 காசு போய் கொண்டிருக்கிறது. 22 கேரக்ட் 1 கிராம் 15 தினார் 570 காசு போய் கொண்டிருக்கிறது. 21 கேரக்ட் 1 கிராம் 14 தினார் 860 காசு போய் கொண்டிருக்கிறது. 18 கேரக்ட் 18 கேரக்ட் 1 கிராம் 12 தினார் 740 காசு போய் கொண்டிருக்கிறது. வெள்ளியின் சந்தை நிலவரம் 1 கிலோ வெள்ளி 258 குவைத் தினார் போய் கொண்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.